நண்பர்களே வணக்கம். இது உங்கள் விஆர்வி லைவ் யூடியூப் சேனல் நா விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பதிமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து வந்திருக்கிறோம். இது வந்து ஆதி மக்கள் வாழ்ந்த ஒரு குகை அப்படின்னு சொன்னாங்க. இந்த குகையை பத்தி தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இதை நம்ம பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா அப்படினா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம கூட இருக்க பெல் ஐக்கான் பட்டனும் கிளிக் பண்ணிருங்க. சரி வாங்க போலாம். பாதி மலை ஏறி வந்ததுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட், அதாவது கேரளா பார்டரோட வியூ பாயிண்ட். இங்கே பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தென்னை மரம், அதுக்கப்புறம் பனை மரம் தான். நம்ம தமிழ்நாட்டை விட இங்கே வந்துட்டு கேரளாவில் ஃபுல்லாக விவசாயம் அதிகம் தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் ஒரு இயற்கை, இந்த இடம் வந்துட்டு இயற்கை நிறைந்த ஒரு இடமா இருக்கு, சரியான ஏரியாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 12:30 அப்போ வந்து நாங்கள் கிளம்பினோம். இப்போ தான் வந்து சேர்ந்துருக்குறோம். ஒரு சரியான வெயிலான ஒரு நேரத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கூட்டமாக கோயில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு தான் கூட்டம். சரி, நம்ம இப்போ மேலே போயிட்டு வந்துட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குகைக்கு போயிடுவோம். இப்போ நம்ம மலை மேலே வந்துட்டேங்க. முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு பின்னாடி வந்துட்டு அம்மன் கோயில், அங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. கீழே ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட்டு, கேரளா தமிழ்நாடு அதோட பார்டர் நல்லா எனக்கு தெரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண மலை இல்லைங்க. வெள்ளிங்கிரி மலை 7 மலையும் கூட ஏறிடலாம், ஆனால் இங்கே ஏறுறது ரொம்ப ஒரு செங்குத்தாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ கெஸ் வாங்குது, அங்கே ஏறும்போதும் கூட எனக்கு அந்தளவுக்கு கெஸ் வாங்குனது இல்லை, ஆனால் இங்கே ஏறும்போது கொஞ்சம் ரொம்பவே கெஸ் வாங்குது. அப்புறம் வந்துட்டு தண்ணி நாங்கள் வேற கொண்டு வராமல் விட்டு தான், நான் போன வாரமே சொன்னேன் போன வீடியோவில் தண்ணி வந்து கொண்டு வந்துருங்கண்ணே. இப்போ தண்ணி கொண்டு வரல, தண்ணி தவம் வந்து அடிக்குது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எதுவும் நாங்கள் கொண்டு வரல. கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, நீங்களே பாருங்க, சக்கையான வியூ பாயிண்ட்டு. பார்க்க வேண்டிய இடம் வந்து வந்துருச்சு, பதிமலை குகை. அந்த குகை வந்து இப்போ இந்த வழியில நம்ம போறோம். இங்க வந்து யானைகள் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடம் தான் வந்து இந்த ஒரு இடம். இது கொஞ்சம் தூரம்தாங்க, ஒரு 300 மீட்டர் அவ்வளவுதான் இருக்கும் ஏறினோம்னா. ஓகேங்க, நம்ம ஒரு வழியா வந்துட்டு இந்த பதிமலை குகை வந்து வந்துட்டோம். அப்படி இந்த குகையில என்னதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணு இல்லைங்க, இங்க வந்து ஓவியம், பழங்காலத்துல வரைஞ்சி வச்ச ஆதி மனிதர்கள் வரைஞ்சி வச்ச ஓவியம் தான் வந்து இங்க இருக்கு. ஒவ்வொரு ஓவியமும் ஒவ்வொன்னு குறிக்குது, அதெல்லாம் வந்து நம்ம இங்க வந்து பாத்துருக்க வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாப்போம் யானைகள். யானை வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்திருக்காதா அப்படின்னு நீங்க வந்து யோசிப்பீங்க. அப்பவும் இருந்திருக்கு, ஆனா அப்ப என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நல்லா நீங்க வந்து இங்க உத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இது யானை மேல வந்து ஒரு மனிதர் வந்துட்டு அதை வந்து ஆடுற மாதிரி யானையில வச்சுட்டு ஒரு இது பண்ணிருக்கிற மாதிரி வந்துட்டு இங்க ஓவியம் வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டாவது ஓவியம் வந்துட்டு தேர், திருவிழா தேர். நம்ம ஊர்ல பாத்துருப்போம் திருவிழா தேர், அது மாதிரி இங்க வந்து ஒரு தேர் வந்து வரைஞ்சிருக்காங்க. அத வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 20 பேர் வந்துட்டு இழுக்கிற மாதிரி வந்துட்டு இந்த தேர் வந்து வரைஞ்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த ராஜராஜ சோழர்கள்லாம் வந்துட்டு அந்த காலத்துல வந்து ஆளுவாங்க. அதோட டயராம் வந்து இங்க கொடி வச்சுட்டு நிக்கிற மாதிரி வந்துட்டு இங்க வரைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு தோற்றம் வந்து இங்க நம்ம பாக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த குழி குழியா இருக்கு பாருங்க, இது எதுக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஆயுதம், ஏதாவது ஒரு வேட்டைக்கு போகும்போது இதுக்காக வந்துட்டு இங்க ஆயுதம் வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த சின்ன சின்ன இந்த குண்டுகள்லாம் வந்து இருக்கு, அதுக்காக தான் வந்து வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆதி மனிதர்கள் கண்டிப்பா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இங்க வர்ற எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், என்ன பண்றீங்கன்னா நீங்க பண்ற மெயின் தப்பே வந்துட்டு இங்க வந்துட்டு வரைஞ்சி வச்சிடறீங்க. லவ் குறி சிம்பிள் போட்டு வரைகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் எழுதி வைக்கிறது, வருஷம் வந்து எழுதி வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு மெயினா பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அதோட இயற்கையை வந்து நம்மளுக்கு வந்து தெரியாம போயிடும். ஒரு இயற்கையான ஒரு இடம் இந்த பிளேஸ்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வந்து அது நல்லா இருக்காது. அதனால வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, வாங்க வந்து பாருங்க, இந்த இடம் வந்து சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொய் வந்து நீங்க மிஸ் பண்ணாம வந்து பாக்கலாம், எவ்வளவு இடத்துக்கு போவீங்க வெளியே, ஆனா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரிங்க, நம்ம இப்ப இந்த ஓவியம் வந்து வரைஞ்சுக்கிறத வந்து நம்ம பாத்துட்டோம். இந்த ஓவியம் வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரோட சிறப்பம்சங்களை பத்தி தான் வந்து குறிக்குது. இந்த ஊர் சுத்தி வேளந்தாவளம், அதாவது வந்து இந்த குமிட்டிப்பதிக்குள்ள இருக்கிற பக்கத்து ஏரியா வேளந்தாவளம். இந்த வேளந்தாவளத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த 3000 முன்னாடி மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதா வந்துட்டு இதை குறிக்குது. வேளந்தாவளம், வேளந்தாவளம் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, வேளம் அப்படின்னா யானை, வளம் அப்படின்னா சந்தை, வேளந்தா வளம், அது ரெண்டையும் யானை சந்தை அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா யானையில வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஓவியத்தை வந்து சிறப்பா வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடம் அந்த அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு அந்த ஆதிவாசிகள் வந்து தங்கி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்ப ஆதி மனிதர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நம்மள உண்மையான இங்க வந்து இருந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா பாருங்க, அந்த இடம் வந்துட்டு அப்படியே குகை மாதிரி தோண்டி வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க தங்கி இருந்திருப்பாங்க. இங்க வந்து ஒரு தண்ணி ஒரு இது மாதிரி குளம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு இப்ப மலையில இருந்து மேல இருந்து வர்ற தண்ணி வந்து மழை தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இதாயிரும், தங்கிடும். இந்த தண்ணி தான் வந்து குடிச்சிருக்கணும். அவங்க மேல வந்துட்டு தேன் கூட இருக்குது, இப்போ பெரிய ஒரு தேன் கூட இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இருந்து வர்ற ஒரு தோற்றம், இந்த இயற்கை வந்து இந்த பாறை வந்து சூப்பரான ஒரு பாறைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு உடஞ்சு ஒரு அற்புதமா வந்து அவங்க பண்ணிருக்காங்க ஆதி மனிதர்கள். அவங்கெல்லாம் உண்மையாவே வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சாங்க, நம்மளாம் வந்துட்டு கொடுத்து வைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். நம்மளாம் அந்த காலத்துல வந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். பதிமலை கோவையை வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வாரம் நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்ப்போம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இது போன்ற நீங்க வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும்.